ஹாய் கைஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூடியூப்பில் எப்படி தம்ப்னெயில் க்ரியேட் பண்ணலாம். ஸோ எல்லோரும் டிசைன் டிசைனாக க்ரியேட் பண்ணுறாங்களே, ஸோ எங்கேருந்து க்ரியேட் பண்ணுறாங்க, அது எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும், ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, முத ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த ப்ரௌசர்னாலும் பரவாயில்ல, ஒரு ஃபயர் பாக்ஸோ அல்லது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோ அல்லது குரோமோ அல்லது எட்ஜோ ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி முடித்த உடனே அந்த ப்ரௌசரில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, canva.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ண போகிறீங்க. canva.com சொல்லி டைப் பண்ண போகிறீங்க. அது டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். அது கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இந்த செகண்ட் ஸ்க்ரீன் ஒரு நியூ டேப்பில் வரும். அந்த நியூ டேப்பில் நம்ம ஓப்பன் பண்ண உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஐக்கான்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்த உடனே லாஸ்ட்டுக்கு முந்தினது பேக்ரவுண்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் நல்ல கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு வந்து ப்ளூ கலர் பிடிக்கும். ஸோ அதனால் ப்ளூ கலரை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ப்ளூ கலர் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து நம்ம இதில் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த இமேஜ் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இமேஜுக்கு வந்து லெஃப்ட் சைட்லே அப்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வச்சுருக்க இமேஜ் வந்து அதுக்குள்ளே இருக்கும். ஸோ ஆனால் நம்ம வந்து இப்போ புதுசாக ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இமேஜை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு ஆன்லைன் டூல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா remove.pg அப்படின்னு சொல்லியிருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதே ப்ரௌசரில் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு remove.pg அப்படின்னு சொல்லி கொடுங்க. அது கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அந்த பேஜ் லோட் ஆகும். அது லோட் ஆகி முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சென்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா, அப்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். அந்த பட்டன் கிளிக் பண்ணி முடித்த உடனே உங்களோட சிஸ்டமில் இருந்து டவுன்லோட்ஸ்லேயோ அல்லது நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வந்து டி ட்ரைவ்லையோ சி ட்ரைவில் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கேருந்து அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் பிக் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அந்த ஃபோட்டோவை நீங்கள் பிக் பண்ணிடுவீங்க. அந்த ஃபோட்டோ நீங்கள் பிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது அப்லோட் ஆகும். அது அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஒரிஜினல் எப்படி இருக்குது, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து அதில் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரிஜினல் வந்து நார்மல் பிக்சர் இப்படி இருக்குது, குட்டி பையன் பிக்சர். இப்போ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபோட்டோவை நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த கட் பண்ண ஃபோட்டோவை நம்ம ஒரு லோக்கலில் ஒரு எதுலையாட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கணும். சி ட்ரைவ் டி ட்ரைவில் எதுலையாட்டும் சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அந்த ஸ்க்ரீனுக்கு வாங்க. அந்த ஃபஸ்ட்டு டேப்புக்கு வாங்க. அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் டேப்புக்கு வாங்க. செகண்ட் டேப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா, அதே அப்லோட்ஸ்குள்ளே போங்க. டிவைஸஸ்க்குள்ளே போங்க. டிவைஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்கள அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, கிளிக் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு நேராக அது எங்கே வந்துடும், நேராக இந்த ஸ்க்ரீனில் வந்துடும். இந்த ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த இமேஜ் அப்படியே ஒரு டபுள் கிளிக் பண்ணி கூட இழுக்கலாம், அல்லது ஒரு கிளிக் பண்ணி கூட அப்படி இழுத்துங்க கொண்டு வரலாம். இழுத்து இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வந்துருங்க. இந்த பேக்ரவுண்ட் நம்ம வச்சுருக்கோம்லாம், அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வந்துருங்க. இங்கே உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன மாதிரி சைஸ் வேணும், அதை மேலே ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படி நீங்கள் இழுத்து சைஸை வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணும். இந்த இமேஜ் வந்து பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருந்த மாதிரி இருக்கும், பட் ஆனால் யூடியூப்பில் வரும்போது வந்து கரெக்டான சைஸில் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது, பையன் எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்கள். ஸோ அந்த கிளாரிட்டியை நீங்கள் வந்து இன்னும் இதில் கூட நம்ம வந்து கொஞ்சம் கலர் ஏற்றிக்கலாம், என்ன வேணும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைடில் நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன்ஸ், கிராப், அட்ஜஸ்ட், ஃபில்டர் இது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் மேலே போங்க.
இந்த மேலே போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்து பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் எதுனாலும் நம்ம கூட்டி நம்ம வந்து குழந்தையோட கலர் கூட்டினா கூட்டிக்கலாம், கலர் குறைக்கினா குறைச்சிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன மாதிரி தேவைப்படுதோ அது எல்லாமே நீங்கள் கொடுத்துருவீங்க. இப்போ பார்த்தீங்களா ஃபோட்டோ எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து கண்டென்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கண்டென்ட் கொடுக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, திருப்பி லெஃப்ட் சைடில் உள்ள ஐக்கான் வாங்க, டெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த டீன் போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த பட்டன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் ஆட் கட்டிங் கொடுங்க. ஆட் கட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன கட்டி கொடுக்கணுமோ அதை வந்து டைப் பண்ணோம். ஆக்சுவலாக தமிழ் ஃபாண்ட் வந்து இதில் கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தமிழ் ஃபாண்ட் வந்து ஒரு நம்ம கூகுளில் போயிட்டு தமிழில் அடிக்க போகிறேன், இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து அந்த தமிழ் லெட்டர்ஸை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவேன் இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே. ஓகேங்களா, இப்போ கூகுள் ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் டைப் பண்ணுறேன் தமிழில் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் நமக்கு தமிழில்னு சொல்லி வந்துருச்சு. இந்த தமிழில் வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நேராக அங்கே கொண்டு போகிறேன். அங்கே கொண்டு போய் நம்ம அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல அதில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்களா அழகாக அதே வார்த்தை இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரைட் சைட்லேயே மேலே கீழே இழுத்து சைஸை ஓரளவுக்கு பெரிய சைஸில் வச்சுக்கலாம். அதை அப்படியே தூக்கி கொண்டு போய் அந்த மூவ் பட்டனை கிளிக் பண்ணி தூக்கி கொண்டு போய் மேலே கொண்டு போயிருங்க. இப்போ மேலே கொண்டு வந்தாச்சு. இப்போது இதில் வந்து எனக்கு இந்த கருப்பு கலர் வந்து பிடிக்கலை, இந்த பிளாக் வந்து ஒரு மாதிரி மேட்சாகவே இருந்த மாதிரி இல்லை. ஸோ நான் வந்து கலர் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஏ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஏ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ எல்லா கலரும் வரும். நான் அதில் வந்து ஒயிட் கொடுக்க போகிறேன். ஏன்னா இந்த ப்ளூ கலருக்கு வந்து ஒயிட் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ ஒயிட் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு செகண்டில் ஒன்று ஷேடோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேடோ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் ஷேடோ கொடுப்பேன். ஷேடோ கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம சைஸ் மேலே கீழே நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வைக்கிறோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலமெண்ட்ஸ் கிளிக் பண்ண போகிறோம். இந்த எலமெண்ட்ஸை கிளிக் பண்ணி இப்போ அதில் வந்து அந்த எலமெண்ட்ஸ்க்குள்ளே யூடியூப்னு சொல்லி டைப் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா அந்த யூடியூப் சிம்பிளை வந்து நம்ம எடுக்க போகிறோம். இந்த சிம்பிளில் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதில் வந்து நிறையா பெய்டு இதுவும் இருக்கும், நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரியும் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரீடம் சிம்பிள் போட்டிருக்கும், அந்த ராணி வச்சுருப்பாங்கள்ல அந்த கிரீடம் சிம்பிள் போட்டிருக்கும். ஸோ நம்ம அது இல்லாமல் ஃப்ரீன்னு போட்டிருக்க இதை மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அந்த ஃப்ரீன்னு போட்டிருக்க இதில் நம்ம எடுக்கிறோம். எடுத்து முடித்து இங்கே உள்ளே கொண்டு வந்துடும் ஸ்க்ரீனுக்குள்ளே. ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வந்துட்டு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். அதே ஆட் ஹெட்டிங் கொடுக்கும். கொடுத்துட்டு அதுக்குள்ளே இப்போ வந்து இங்கிலீஷ் வேர்டு தான், நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம வந்து அப்படியே டைப் பண்ணலாம். நம்ம போய் தமிழ் ஃபாண்ட் மாற்றணும் அவசியம் இல்லை. ஸோ இதிலே நான் இந்த ஆட் ஹெட்டிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொடுக்க போகிறேன் தம்ப்நெயில். ஓகே, தம்ப்நெயில் கொடுத்தாச்சு. தம்ப்நெயில் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் இதில் வந்து நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒரு 90 கிட்ட வைக்கலாம், பார்ப்போம். 93. ஓகே, ஒரு 108 வரைக்கும் வைப்போம், நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஆ எஸ், 108 வச்சுருக்கோம். இப்போ இந்த பிளாக்கும் பிளாக்கும் நல்லா இல்லை பார்த்தீங்களா, அதனால தான் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் வந்து திருப்பியும் இதில் வந்து ஒயிட் கலர் மாற்ற போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம அதே கலர்ஸ்குள்ளே போகிறோம். அதே கலர்ஸ்குள்ளே போயிட்டு அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஒயிட் கலராக வந்து மாற்றுறோம். ஒயிட் கலராக மாற்றினதுக்கப்புறம் இதில் வந்து ஃபாண்டும் மாற்றுறோம். அந்த எனக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஒரு ஃபாண்ட் இது வந்து என்னென்னா கேக்லின் அந்த. ஓகே, திருப்பி நம்ம இன்னொரு ஹெட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்குள்ளே போய்ட்டு ஆட் ஹெட்டிங் கொடுக்குறோம். ஆட் ஹெட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா அதில் போய்ட்டு கிரியேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம். கிரியேஷன் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுவும் அதே மாதிரி தான், சைஸு பெருசு பண்ணிவிட்டு நம்ம வந்து அதே ஒயிட் கலர் தான் கொடுக்க போகிறோம். அந்த ஒயிட் கலர் கொடுத்தா தான் நமக்கு வந்து அதே மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கும்.
திருப்பியும் இதில் போய்ட்டு அந்த ஃபாண்டே போய் மாற்ற போகிறோம். எந்த ஃபாண்ட் அப்படின்னா கேக்லினுங்கிற ஃபாண்டே திருப்பி கொடுக்க போகிறோம். அது கொடுத்தா தான் கொஞ்சம் மேட்சாக இருக்கும், நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு லுக்காகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் தம்னெல் கிரியேஷன் சூப்பராக வந்துருச்சு, பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்கு. ஓகே, இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டவுன்லோடுன்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள் மேலே, அந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிக்சர் வந்து அவ்வளோ அழகாக வந்து டவுன்லோட் ஆயிரும். அது டவுன்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம க்ரியேட் பண்ணது இப்படி தான். ஓகே கைஸ், இவ்வளோ தான். இப்படி தான் நாம் வந்து யூடியூப்புக்கு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுவோம். இது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, டிசைன் நல்லாவே வந்திருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்ல பல பல மாடல் நல்ல சூப்பராக உங்களோட யூடியூப் சேனலில் வந்து தம்ப்நெயிலாக க்ரியேட் பண்ணி வைங்க. ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெயினான ஒன்று சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட டீட்டெயிலும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அதிலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.